வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விராலிமலை அருகே இழுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 43 இடங்களில் காலை முதலே சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவருக்கு சொந்தமான உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் இருக்கிறார். ஜாஃபர், முழு விவரம். நிச்சயமாக, அதாவது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள், அவருடைய வீடு மற்றும் நண்பர் மற்றும் உறவின் வீடுகள் வந்து காலை முதல் வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து அதிரடியாக வந்து சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தான் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய புதுப்பட்டினம் பகுதியில் அரேபியன் கார்டன் என்றக்கூடிய பகுதியில் தான் விஜயபாஸ்கருடைய தங்கை வந்து விஜய தனலட்சுமி அவங்க வந்து வச்சு வராங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து வீடுகளை மற்றும் வந்து அவங்களுடைய தங்கை வந்து பல் மருத்துவமனையும் வச்சிருக்கிறாங்க கல்பாக்கம் பகுதியில். அந்த இரண்டு இடங்களில வந்து தற்போது வந்து இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலைமையில வந்து 6 பேர் கொண்ட போலீசார் வந்து சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர். ஜாஃபர், இன்னும் எவ்வளவு நேரம் இந்த சோதனையானது நடைபெற இருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது சோதனையானது தற்போது 6 மணிக்கு காலை 6 மணிக்கு வந்து துவங்கியுள்ளது. இந்த சோதனை வந்து இப்போது வந்து போலீசார் வந்து போலீஸ் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனைக்கு பின்புதான் என்ன மாதிரியான ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்படும் என்று தெரிய வரும். தற்பொழுது வருமான வரித்துறை சோதனைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களின் சொத்து பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறதா, அது குறித்த விவரங்கள் ஜாஃபர்? இந்த சோதனை வந்து காலை 6 மணிக்கு தற்போது துவங்கி உள்ளது. அதற்கான தகவல் வந்து நம்மிடம் தற்போது இல்லை. இந்த சோதனைகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு வீட்டில் என்னென்ன ஆவணங்கள் வந்து மொத்தமாக கைப்பற்றப்பட்டது வந்து தெரிய வரும். நன்றி ஜாஃபர். தொடர்ந்து கோவையிலிருந்து செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், கோவையை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது, அது குறித்த விவரங்கள்? தமிழ்நாடு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய வீடுகளில் காலை முதல் சதியறுதி சோதனை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லங்களை பொறுத்தவரையில் அதிகாரிகள் அதிரடியாக இந்த ரைடை நடத்தி வருகிறார்கள். கோவையை பொறுத்தவரையில் நஞ்சுண்டாபுரம் அருகே இருக்கக்கூடிய அவரது மாமனார் சுந்தரம் வீடுகளில் தான் இந்த சோதனை என்பது கோவையில் நடைபெற்று வருகிறது. ஒரு இடத்தில் மட்டும் இந்த சோதனை என்பது காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையை பொறுத்தவரையில் 5 மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டு தெரிகிறது. காலையில் வந்த அவர்கள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வாயிலாகவே இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எது போன்ற விடயங்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது செய்திருக்கின்றார், எது போன்ற ஊழல்கள் நடந்திருக்கிறது, கையூட்டு போன்ற பல்வேறு விடயங்கள் அடிப்படையிலேயே இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான ஆவணங்கள் எதுவும் கிடைக்கப்பெறுகிறதா அல்லது சாட்சியங்கள் கிடைக்கப்பெறுகிறதா என்பது அடிப்படையில் இந்த சோதனை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருடைய அலுவலகங்கள் மற்றும் உறவினர் வீடுகள் அவருடைய வீடுகளில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கோவை பொறுத்தவரை அவருடைய மாமனார் வீட்டில் சுந்தரம் என்பவருடைய வீட்டில் நஞ்சுண்டாபுரம் அருகே வீடு அந்த வீட்டில் தான் சோதனை என்பது காலை முதலே நடைபெற்று வருகிறது. சோதனையினுடைய முடிவிலேயே இது போன்ற ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விடயங்கள் தெரிய வரும். இன்று காலை தொடங்கி இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மோகன், கோவையை பொறுத்தவரைக்கும் எத்தனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மேலும் எந்தெந்த இடங்களில் தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? அதாவது கோவை ராமநாதபுரம் அடுத்து நஞ்சுண்டாபுரம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய சுந்தரம், அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய மாமனார் சுந்தரம் அவருடைய வீட்டில்தான் இந்த சோதனை என்பது காலை முதல் நடைபெற்று வருகிறது. 5 அதிகாரிகளுக்கு மேற்பட்ட குழுதான் இன்று காலை தொடங்கி இந்த சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். காலையிலேயே வந்த அவர்கள் வீட்டுக்கு சென்று அங்கு வீடுகளில் அவருடைய மாமனார் வீட்டில்தான் இந்த சோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சரினுடைய மிக நெருக்கமான உறவினர்கள் மற்றும் அலுவலர்கள் அவருடைய சொந்தமான வீடுகளில் சோதனை நடைபெற்ற ஒரு பகுதியாகத்தான் அவருடைய மாமனார் வீட்டில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கோவை பொறுத்தவரையில் ஒரு இடத்தில் தற்போது சோதனை நடைபெற்று வருகின்றன, அவருடைய மாமனார் வீட்டில் அந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் எது போன்ற விடயங்கள் செய்திருக்கிறார் என்ற கேள்வி என்பது ஆரம்ப கட்டம் முதலில் இருந்தது. குறிப்பாக அதிக அளவிலான கையூட்டு பெற்றார், இந்த கொரோனா காலங்களில் பல்வேறு விடயங்கள் வாங்கியது, பல்வேறு பொருட்கள் வாங்கியது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது கடந்த காலங்களில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு
வருகின்றன. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்பொழுது அந்த அதிகாரிகள் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகம் முழுவதும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் கோவையிலும் அது அங்கமாகவே அவருடைய மாமனார் வீட்டில் ஒரு இடத்தில் நஞ்சுண்டாபுரம் அருகே இருக்கக்கூடிய அவருடைய மாமனார் வீடு சுந்தரம் என்பவர் அவருடைய வீட்டில் தான் இந்த சோதனை என்பது 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கொண்ட குழு என்பது காலை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.